ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிஎஸ்கே எஜுகேஷன் டிவி. நான் உங்கள் சந்திரன் சண்முகம். நம்ம இன்னைக்கு பார்க்குற டாபிக் என்னன்னா, செலக்ட் வித் அண்ட் ஆர் நாட் ஆப்ரேட்டர்ஸ் இன் சீக்வல் சர்வர். ஸோ கிளாஸ் பற்றி முடிவு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போது தான் உங்கள் லீவ் டேஸ் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும். வாங்கன்னு பட் இனிஷியேஷன் போவோம். இப்போ நம்ம வந்து மாஸ்டர் டேட்டா பேஸில் இருக்கோம். நம்மளோட டேட்டா பேஸ் போனோம்னா டிபி அண்டர்ஸ்கோர் டெஸ்ட் செலக்ட் பண்ணால் நம்மளோட டேட்டா பேஸ் போயிடும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் கொடுக்குறேன். அதாவது நம்மளோட டேபிள் நேம் வந்து டிபிஎல் அண்டர் ஸ்கோர் எம்ப்ளாயி. இப்போ நான் இதை செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். எக்ஸிக்யூட் கொடுத்தா நம்மளுக்கு 10 ரெக்கார்ட்ஸ் ஷோ ஆகுது. எனக்கு வந்து மெயில் ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் வேணும். ஸோ அதுக்கு நான் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் வேர் ஜெண்டர் ஈக்குவல் டு மெயில்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணால் நம்மளுக்கு வந்து மெயில் ரெக்கார்ட்ஸ் மட்டும் ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயில் ரெக்கார்ட்ஸ் மட்டும் ஷோ ஆகுது. இப்போ இதில் வந்து நான் ஒரே ஒரு கண்டிஷன் தான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் ரெண்டு கண்டிஷன் கொடுக்கணும்னா அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். இப்போ இதில் ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ஜெண்டர் வந்து மேலாக இருக்கணும். செகண்ட் கண்டிஷன் வந்து சேலரி வந்து லெஸ் தென் 50,000 இருக்கணும். இப்போ நான் வந்து இதை செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். ஜெண்டர் வந்து மேல் தான் இருக்கு. சேலரி பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 50,000 இருக்கிற ரெக்கார்ட்ஸ் மட்டும் ஷோ ஆயிருக்கு. இப்போ அண்ட் ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர் ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய் நேம் வந்து கவி ஆர் ரவியா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். எக்ஸிக்யூட் பண்ணால் நமக்கு வந்து இந்த கவி என்ற ரெக்கார்ட்ஸும் ரவி என்ற ரெக்கார்ட்ஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணால் கவி இல்லைனா ரவி ரெண்டு ரெக்கார்ட்ஸும் ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அண்ட் ஆப்ரேட்டரையும் அதே மாதிரி ஆர் ஆப்ரேட்டரையும் எப்படி கம்பைன் பண்ணி யூஸ் பண்றது பார்க்க போறோம். இதுல பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் எம்ப்ளாயி வேர் சேலரி கிரேட்டர் தன் 15,000 அண்ட் எம்ப்ளாயி நேம் வந்து கவியா இருக்கலாம் இல்லைன்னா ரவியா இருக்கலாம் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த கவியில பார்த்தீங்கன்னா சேலரி வந்து 15,000 இருக்கு. அதே ரவியில பார்த்தீங்கன்னா சேலரி வந்து 16,000 இருக்கு. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா சேலரி வந்து கிரேட்டர் தன் 15,000 இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து கவி ரெக்கார்ட்ஸ் ஷோ ஆகாது, ஏன்னா 15,000 தான் இருக்கு. கிரேட்டர் தன் 15,000 கொடுத்ததால நம்மளுக்கு ரவி ரெக்கார்ட்ஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்றேன். எக்ஸிக்யூட் கொடுத்தோன்னா ஒன்லி ரவி ரெக்கார்ட்ஸ் மட்டும் ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் வந்து நாட் ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணணும் சொல்லி கொடுக்குறேன். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் ரன் பண்ண போறேன். ரன் பண்ணால் ஜெண்டர் வந்து மேல் இருக்கிற ரெக்கார்ட்ஸ் மட்டும் நம்மளுக்கு ஷோ ஆகும். இப்போ நான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஜெண்டர் வந்து மேல் இருக்கிற ரெக்கார்ட்ஸ் மட்டும் ஷோ ஆகுது. இப்போ இந்த இடத்துல நாட்னு கொடுக்குறேன். வேர் நாட் ஜெண்டர் ஈக்குவல் டு மேல் கொடுத்தனா மேல் ரெக்கார்ட்ஸை தவிர மற்ற ரெக்கார்ட்ஸ்லாம் ஷோ ஆகும். இப்போ நான் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணால் ஒன்லி ஃபீமேல் ரெக்கார்ட்ஸ் தான் ஷோ ஆகும், மேல் ரெக்கார்ட் ஷோ ஆகாது. செலக்ட் வித் அண்ட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா த அண்ட் ஆப்ரேட்டர் டிஸ்பிளேஸ் ஏ ரெக்கார்ட் இஃப் ஆல் த கண்டிஷன் செப்பரேட் பை அண்ட் இஸ் ட்ரூ. அதாவது இந்த ஜெண்டர் ஈக்குவல் டு மேலும் அதேமாதிரி சேலரி வந்து லெஸ் தென் 50,000 இந்த ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ரெக்கார்ட்ஸ் டிஸ்பிளே ஆகும். செலக்ட் வித் ஆர் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா த ஆர் ஆப்ரேட்டர் டிஸ்பிளேஸ் ஏ ரெக்கார்ட் இஃப் எனி ஆஃப் தி கண்டிஷன் செப்பரேட்டட் பை ஆர் இஸ் ட்ரூ. அதாவது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய் நேம் கவி ஆர் எம்ப்ளாய் நேம் ரவி இதில் ரெண்டு கண்டிஷனில் எந்த கண்டிஷன் ட்ரூ இருந்தாலும் அந்த கண்டிஷன் வந்து டிஸ்பிளே ஆகும். செலக்ட் வித் நாட் ஆப்ரேட்டர் நாட் ஆப்ரேட்டர் டிஸ்பிளேஸ் ஏ ரெக்கார்ட் இஃப் தி கண்டிஷன் இஸ் நாட் ட்ரூ. அதாவது வேர் நாட் ஜெண்டர் ஈக்குவல் டு மேல் கொடுத்தனா மேலே தவிர மற்ற ரெக்கார்ட்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகும். இந்த ட்ரைனிங் செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மட்டும் நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனல் 100% சப்போர்ட் பண்ணி நான் நம்புறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்கள் சந்திரன் சண்முகம்.